வணக்கம், வெல்கம் டு மை சேனல். யோகம் சுபயோகம் என்ற தலைப்பிலே சந்திரனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு யோகங்களை சென்ற வாரம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அது எப்படின்னா, சந்திரனுக்கு அனபா யோகம், சுனபா யோகம், கோமதுர்ம யோகம், துருத்துரா யோகம், இவ்வாறு யோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் முக்கியமான யோகமான கஜகேசரி யோகமும் பார்த்தோம். இப்பொழுது நாம் காணவிருப்பது சந்திர மங்கள யோகம். சந்திர மங்கள யோகம் என்றால் என்ன? சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தோ, இல்லை சந்திரனுக்கு ஒன்றிலேயோ நாலு, அதாவது சேர்ந்தால் ஒன்றில் இருந்தால் அதை சேர்ந்தா மாதிரி நாலுலேயோ ஏழிலேயோ பத்துலேயோ மங்களன், அதாவது அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான், அவருக்கு நாலஞ்சு பேர் இருக்குது. ஒன்று மங்களன் என்றாலும் அங்காரகனை குறிப்பதாகும், செவ்வாய் என்றாலும் அங்காரகனை குறிப்பதாகும். ஸோ செவ்வாய் பகவான் சந்திரனுக்கு ஒன்றிலேயோ நாலிலேயோ ஏழிலேயோ பத்திலேயோ இருந்தால் அவை சந்திர மங்கள யோகம் என்பார்கள். இந்த யோகத்தின் பலன் என்று பார்த்தால், நீங்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீங்க. உங்களோட ஜாதகத்தில் மட்டும் சந்திரமகன யோகம் இருந்தால் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீங்க. எதையும் எதிர்கொள்ளும் மனதிடம் உங்கள்கிட்ட இருக்கும், எவையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் என்னடா பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட மோதுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. ஏன்னா மனோகாரகனை சந்திரனாக, மனோகாரகனை அங்காரகன், அவர் இரத்தக்காரகன் என்பார்கள் செவ்வாய் பகவானை. அவர் வந்து சந்திரனும் வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கும்போது மிக நல்ல நட்பு உறவாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படும். இவ்வாறு சந்திரமங்கல யோகம் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வேலை, எந்த ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மிகுந்த உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் அவற்றை எதிர்கொள்வீர்கள், வெற்றி கொள்வீர்கள். இவ்வாறு சந்திரமங்கல யோகம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்குன்னா நீங்கள் தைரியசாலின்னு தைரியமாக சொல்லலாம். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரமங்கலம் யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்களே சொல்லிக்கலாம், சபாஷ், நமக்கு சந்திரமங்கலம் யோகம் இருக்குது, நம்ம மிகுந்த தைரியசாலி அப்படின்னு. இல்லையா அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம், அது நல்ல இடத்துல இருக்கான்ட்டு. ஏன்னா சந்திரனுக்கு செவ்வாய் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த இருக்கிற இடம், எந்த இடம், அவர் கூட சேர்ந்துருக்கிற இடம் யார், அவர் வந்து அது சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்து இருந்து உங்களுக்கு சந்திரமங்கலம் யோகம் இருக்குன்னா அது தீய பலன் தான் கொடுக்கும். செவ்வாயும் சனியும் சேரவே கூடாது எந்த ஒரு ஜாதகத்திலையும். எனவே சந்திரனோட செவ்வாய் பகவான் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் அவர் நல்லவரோடு சேர்ந்து இருக்காரா, நல்ல இடத்துல இருக்காரா, அதை நம்ம திருமங்களை தெரிஞ்சுக்கணும், ஆராய்ஞ்சி பார்த்துக்கணும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எடுத்து சந்திரனுக்கு ஒன்றுலேயோ நாலுலேயோ ஏழுலேயோ பத்துலேயோ செவ்வாய் பகவான் இருக்காரா என்று பாருங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் அந்த மாதிரி இருக்கா பலன், அவர் எவ்வாறு இருக்கும், எந்த யோக பலன் இருக்கும், அவரோட திசை வருதா, நான் முதல்லையே சொல்கிற மாதிரி திசை வரணும். இந்த திசை வந்ததுன்னா தான் உங்களுக்கு முழு பலனை அவர் செய்ய முடியும். செவ்வாய் தசையோ சந்திர தசையோ உங்களுக்கு சந்திரமகலம் யோகம் இருந்து வந்துச்சுன்னா நீங்கள் மிக அதிர்ஷ்டசாலினே சொல்லிடலாம். எனவே உங்களுடைய ஜனஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சந்திரமங்கலம் யோகம் இருக்கான்ட்டு. அப்படி பார்க்க தெரியலன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டாலும் நானும் ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன், என்னடா பலன் இருக்குது இல்லையா அப்படின்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை பற்றி முழுமையாக தெரிவிப்பேன். எனவே நீங்கள் வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா அலைபேசி எண்ணை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதன் மூலமாகவும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அயல் நாட்டில் இருக்கும் நண்பர்கள் ஸ்கைப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். எனவே நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திலே, அதாவது ஜனன ஜாதகத்திலே சந்திரமங்கல யோகம் இருக்கா, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அந்த யோகம் இருக்கா, முக்கியமாக குழந்தைங்களை எடுத்துக்கணும், அவங்க தைரியசாலையாகவும் இருக்கணும். குரூப் டிஸ்கஷன் ஒன்று வருது, அங்கே பயந்துட்டோம்னா அதை மாதிரிலாம் ஒன்று டிஸ்கஷன் வரும்போது எப்படி தைரியசாலியாக இருப்பாங்க. இவற்றுக்கு சில பரிகாரங்களும் இருக்குது, அதாவது சந்திரமங்கல யோகம் இருந்து அதை நீங்கள் நான் சொல்கிற சின்ன எளிய வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா அது மிகுந்த பலன்களை கொடுக்கும், மிகுந்த தைரியத்தை கொடுக்கும், மிகுந்த வெற்றியை கொடுக்கும். எனவே அவள் என்னென்ன முருகரை வழிபடணும், முருகர் எந்த மாதிரியான வழிபடணும், பார்வதியை வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும், இவையெல்லாம் வந்து ஒன்றா தந்திர யோகம்னு சொல்லுவாங்க. எனவே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லி உங்களின் எதிர்காலத்துக்கு சிறந்த வழிகாட்டியாக நான் விளங்குவேன் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.